வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் நியூஸ் எல்லாம் உங்களுக்காக வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்க வாங்க நம்ம ஷோ உள்ள போகலாம். அல்லர்ஜுன் நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கிற படம் புஷ்பா 2. இது படம் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் வைஸாகவும் இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனாலும் இந்த படத்துக்கே பிஸ்னஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கிற படம் நம்ம தளபதி நடிப்பில் உருவாகியிருக்கிற லியோ. லியோ படத்துக்கும் அல்லர்ஜுனுடைய புஷ்பாட்டுக்கும் என்ன கனெக்ஷன்னு பார்க்குறீங்களா? அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இப்போ சமீபத்தில் லியோவுடைய தெலுங்கு வெர்ஷன் போஸ்டரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துலேயே 10 லேக்ஸ்க்கும் தாண்டி லைக்ஸ் வந்திருக்கு. அதே நேரத்தில் புஷ்பா 2 போஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 33 நிமிஷத்தில் 10 லேக்ஸ் லைக்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது லியோ படம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு 3 நிமிஷம் முன்னதாகவே லைக்ஸ் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அல்லர்ஜுனுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் 22 மில்லியன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. ஆனால் விஜய்க்கு இது வரைக்கும் 8 மில்லியன் ஃபாலோயர்ஸ் தான் இருக்காங்க. என்ன இருந்தாலும் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது லியோ படம் புஷ்பா 2 பயங்கரமாக ஒரு டஃப் கொடுக்க போகுதுன்றது குறிப்பிடத்தக்கது. நம்ம தொடர்ந்து விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே 2 படங்கள் பின்னால் போய் பார்த்தீங்கன்னா நெல்சன் இயக்கத்தில் வெளிவந்த பீஸ்ட் படம் வெளியாகி நிறைய பல விமர்சனங்களுக்குள்ள ஆளாக இருந்தாலும் அந்த படத்தில் இருக்கிற அந்த அரபி குத்து சாங் மட்டும் வேர்ல்டு வைட் பயங்கர சக்ஸஸ் ஆச்சுன்னு தான் சொல்லணும். உதாரணமாக அந்த பாட்டை லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போதே 500 மில்லியன் வியூஸ் தாண்டி சாதனை படித்தது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த ஃபுல் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போதும் இப்போவும் அது 500 மில்லியன் வியூஸை தாண்டி சாதனை படிச்சிட்ருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போவும் அந்த அரபி குத்து சாங்கு பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ 500 மில்லியன் வியூஸுக்கே இவ்வளோ அசந்து போயிட்டா எப்படி? இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது மாரி 2 படத்தில் ஒரு முக்கியமான பாட்டு இருக்குது. இதை நான் சொல்லும்போதே நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ரவுடி பேபி சாங்கை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரவுடி பேபி சாங்கு பிடிக்காத ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற சாங்கில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1498 மில்லியன் வியூஸ் இந்த சாங்க்கு கிடச்சிருக்கு. அதாவது 1500 தொடர்றதுக்கு வெறும் 2 மில்லியன் வியூஸ் தான் இன்னும் குறையுது. 1987 உலகநாயகன் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகி பிளாக் பஸ்டர் படமாகி ஒரு மைல்ஸ்டோனை தொட்ட படம் தான் நாயகன். இந்த படம் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி எதுக்கு நம்ம பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா 4K வெர்ஷனில் ரெடி ஆகி கமிங் நவம்பர் 3 தமிழ் கன்னடம் மலையாளம்னு 3 ஸ்டேட்லையும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ திரும்பவும் இந்த படம் ரீரிலீஸ் ஆகி பயங்கர சக்க போட்டு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகுதுன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் இந்தியன் சினிமாவில் எத்தனையோ பயோபிக்கை பார்த்துருக்கோம், எத்தனையோ பயோபிக்கை இந்தியன் சினிமா கொடுத்துருக்கு. ஆனால் இந்தியன் சினிமாவையே ஒரு பயோபிக்காக இப்போ எடுக்க போகிறாங்களாம். அதாவது ஆரம்ப காலத்துலேருந்தே இந்தியன் சினிமா எப்படி உருவாச்சு, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி வளர்ந்துச்சுன்றது ஒரு அழகான டாக்குமெண்ட்ரி மூலமாக மேட் இன் இந்தியா அப்படின்ற டைட்டிலில் உருவாகிட்டு இருக்காங்க. இந்த படத்தை இயக்கிறது நிதின் கக்கர். இந்த டாக்குமெண்ட்ரியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ராஜமௌலி. ஸோ மேக்கிங்கில் இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான எல்லா அப்டேட்ஸையும் நம்ம எதிர்பார்க்கலாம். சந்தீப் ரெட்டி இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கிற படம் அனிமல். இந்த படத்துடைய டைட்டில் மாதிரியே இதோடைய கதையும் ஒரு டிஃப்ரெண்டான சைக்கோ கேங்ஸ்டர் ஸ்டோரியாக. இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா, அனில் கபூர்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பாலிவுட் படமாக இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா படத்துடைய டைரக்டர். ஆமாங்க, சந்தீப் ரெட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சூப்பர் ஹிட் படமான அர்ஜுன் ரெட்டி படத்தை கொடுத்தவர். இந்த அர்ஜுன் ரெட்டி படம் ஒரு பேன் இண்டியன் சக்ஸஸாக இருந்தனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போவே பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கமிங் செப்டம்பர் 28 இந்த டீம் இந்த படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஆல்ரெடி அர்ஜுன் ரெட்டி படத்துடைய சக்ஸஸை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே இதுக்காகவும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நேத்திக்கு விநாயகர் சதுர்த்தியை எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருப்பாங்க. அதே வகையில் நடிகர் விஷாலும் ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடியிருக்காரு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அவர் வீட்டில் இல்லை, இதை வந்து நடிகர் சங்கம் கட்டிடத்தில் எல்லா நடிகர்கள் கூட சேர்ந்து ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடியிருக்காரு. அந்த வீடியோவை வாங்க பார்த்துட்டு வந்துடலாம்.
என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு ஷோவை நீங்க எல்லாம் நிச்சயம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல உங்களெல்லாம் விரைவில் சந்திக்க வரேன். ஸோ அண்டர் தன் இஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை.